வேலூர் மாவட்டத்தில் முதல் கட்டமாக 4 ஒன்றியங்களுக்கு கடந்த 6ஆம் தேதி தேர்தல் நடைபெற்று முடிந்த நிலையில் இன்று வேலூர் அணைக்கட்டு கனியம்பாடி ஆகிய 3 ஒன்றியங்களுக்கான தேர்தல் நடைபெற்று வருகிறது. காலை 7 மணி முதல் நடைபெற்று வரும் இந்த தேர்தலில் மொத்தம் 469 வாக்குச்சாவடிகளில் நடைபெற உள்ளது. இத்தேர்தலுக்கான வாக்குச்சாவடி பணியாளர்கள் மற்றும் காவல்துறையினர் என 5000 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் கண்காணிப்பு கேமரா மூலம் கண்காணிக்கப்படுகிறது. 5 மாவட்ட கவுன்சிலர்கள், 50 ஒன்றிய கவுன்சிலர்கள், 87 ஊராட்சி மன்ற தலைவர், 697 வார்டு உறுப்பினர் என மொத்தம் 839 இடங்களுக்கு இத்தேர்தலானது நடைபெற்று வருகிறது. இதில் 2508 பேர் போட்டியிடுகின்றனர். மேலும் 6 ஊராட்சி மன்ற தலைவர், 80 ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர் என மொத்தம் 86 பேர் போட்டியின்றி தேர்வாகியுள்ளனர். இடிவி பாரத் செய்திகளுக்காக வேலூர் மாவட்ட செய்தியாளர் அகமது.